மிட்டு சிறையில் அடைத்து படுகொலை செய்யும், படுகொலை செய்யும். அதை போல இந்த மோடி அரசு அறிவுஜீவிகளை வேட்டையாடுகிறது. இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய சிந்தனைகள் இவர்களின் பார்வையில் இடதுசாரி சிந்தனையாக இருக்கிறது. இடதுசாரி சிந்தனையாக இருப்பவர்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். தேன்சாமி பிரச்சனைக்காக போராடுகிறோம் என்று தனித்தனியே போராடுவதை விட மோடியே பதவி விலகு என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்திய அளவில் நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். தோழர்களே, இடதுசாரிகளின் முன்முயற்சியில் இன்று நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சவிதையில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மதிப்பிற்குரிய தோழர் கேபி அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை, தோழர் ராக்கியம் அவர்களே, தோழர் பீமாராவ் அவர்களே மற்றும் சிபிஐ சிபிஎம் ஆகிய கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்களை, என்னோடு வருகிறந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சையரசன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய நேரத்தில் மிக குறுகிய கால இடைவெளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒருங்கிணைந்து அருட்தந்தை ஸ்டான்சாமி அவர்களின் இந்த கொடூரமான சாவை கண்டிக்கிற வகையிலும், பீமா கொரேகான் வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தோழர் கேபி அவர்கள் இது குறித்து எனக்கு தகவல் தெரிவித்ததும், விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இதில் பங்கேற்க விரும்புகிறோம், தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே நடைபெறுகிற இடதுசாரிகளின் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொள்கிறோம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் அவரும் இசைவளித்தார். நாம் இங்கே ஒன்று கூடி நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஸ்டான்சாமி அவர்களின் மரணம் சராசரியான ஒரு மரணம் அல்ல. அவர் அரச பயங்கரவாதத்தால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகாமல் இருந்திருந்தால் இன்னும் 10 ஆண்டுகள் அவர் நலமோடு பழங்குடி மக்களின் நலன்களுக்காக பாடுபட்டு பணியாற்றியிருப்பார். அந்த அளவுக்கு அவர் உடல்நலத்தோடு இருந்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு போராளி, தனிப்பட்ட வாழ்வு என்று எதுவும் இல்லாமல் இந்த மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான போராளியை மோடி அரசு குறிவைத்து பீமா கோரேகான் வழக்கிலே கைது செய்து சிறைப்படுத்தி, அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட அவருக்கு பிணை வழங்காமல் உரிய மருத்துவம் அளிக்க முன்வராமல் உயர்நீதிமன்றத்தை அணுகி வாதாடி போராடி அவரை மருத்துவமனையிலே சேர்ப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி தந்தது. கொரோனா தொற்றுக்கு ஆளாகி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை உருவானதற்கு மோடி அரசே முழு பொறுப்பு. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்குகளை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டும். காடுகளில் வேட்டையாடுகிறவர்கள் தங்களுக்கு பிடித்தமான விலங்குகளை சுட்டு இரையாக்கிக் கொள்வார்கள். அதை போல இந்த மோடி அரசு அறிவுஜீவிகளை வேட்டையாடுகிறது. இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பீமா கோரேகான் வழக்கு என்பது அப்பட்டமான ஒரு புனைவு வழக்கு, பொய் வழக்கு. அவர்கள் சொன்ன எந்த ஆதாரமும் இல்லாத நிலையிலே புனையப்பட்ட அந்த வழக்கில் தொடர்பே இல்லாதவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பீமா கோரேகான் என்கிற இடத்திலே ராணுவ சின்னத்திற்கு வீர வணக்கம் செலுத்த சென்ற பௌத்தர்கள், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய பௌத்தர்கள் தான் அதில் பெரும்பான்மையாக பங்கேற்றார்கள். ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்றார்கள். பேஷ்வாக்களின் ஆட்சி படையை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மகர் ரெஜிமெண்ட், மகர் வம்சத்தை சார்ந்தவர்கள் பிரிட்டிஷ் படையிலே இருந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர்கள் என்றாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பேஷ்வாக்கள் சனாதன சக்திகள் அவர்களின் படையை எதிர்த்து போரிட்டு அவர்களை புறமுதுகிட்டோட செய்து வெற்றி பெற்றவர்களின்
நினைவு சின்னம்தான் பீமா என்கிற நதிக்கரையோரத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அந்த நினைவு சின்னம். அந்த நினைவு சின்னத்தின் 200வது ஆண்டு விழாவிலே பங்கேற்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய பௌத்தர்கள் ஆண்டுதோறும் அணிதிரளுவது போல் 200வது ஆண்டிலும் அந்த விழாவிலும் பங்கேற்றார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத சனாதன சக்திகள், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சம்பரிவார் அமைப்புகளை சார்ந்த மக்கள் விரோதிகள் அந்த பேரணிக்குள்ளே புகுந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள், துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள், ஏராளமானவர்கள் அதிலே பலியாகும் நிலை ஏற்பட்டது. வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவில்லை, வன்முறையில் ஈடுபட்ட சாதி வெறியர்களை மத வெறியர்களை கைது செய்யவில்லை. மாறாக அந்த வன்முறைக்கு மாவோயிஸ்டுகள் தான் காரணம் என்று ஒரு முத்திரை குத்தினார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் பரப்பிய வதந்தி என்னவென்றால், அவர்கள் அனைவரும் திட்டமிட்டு மோடியை கொலை செய்யப் போவதாக மின்னஞ்சலிலே தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு தகவலை பரப்பி அதன் அடிப்படையில் புலனாய்வு செய்து அந்த புலனாய்வு செய்ததில் இவர்களெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று முதலில் 5 பேரை கைது செய்து அதன் பிறகு யார் யாரெல்லாம் இந்துத்துவத்தை அம்பலப்படுத்தி பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ, பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்த்து பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ, சனாதனத்தை அம்பலப்படுத்துகிறார்களோ, இடதுசாரி சிந்தனையாளர்களாக செயல்படுகிறார்களோ, எந்த கட்சியும் சாராதவர்கள் ஸ்டேன்சாமி அவர்களோ அல்லது கைது செய்யப்பட்டிருக்கிற மற்றவர்களோ, சிபிஐ கட்சியிலோ சிபிஎம் கட்சியிலோ சிபிஐ எம்எல் கட்சியிலோ அல்லது மாவோயிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிகளிலோ யாரும் தொடர்புடையவர்கள் கூட கிடையாது, உறுப்பினர்கள் கிடையாது. ஆனால் அவர்களின் சிந்தனை என்பது வலதுசாரி அரசியலுக்கு எதிராக இருக்கிறது, உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, பாட்டாளி வர்க்கத்தின் அரசியலாக இருக்கிறது, இந்த சனாதன சக்திகளின் முகத்திரையை கிழிப்பதாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அறிவு சார்ந்த தளத்திலே தீவிரமாக செயல்படுகிறார்கள். எந்த கட்சியும் சாராதவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுக்கு ஆபத்து. சிபிஎம் என்றால் இது ஒரு எங்களுக்கு எதிரான கட்சி என்று முத்திரை குத்தி விடுவார்கள், சிபிஐ என்றால் எங்களுக்கு எதிரான கட்சி, பிஜேபி இவர்களுக்கு பிடிக்காது என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் கட்சி சார்பற்றவர்கள் சொல்லுகிற போது பொதுமக்கள் மத்தியிலே அதனுடைய வேல்யூ என்பது கூடுதலாக மாறுகிறது. ஆகவேதான் அறிவு சார்ந்தவர்கள் இந்த மண்ணில், அதுவும் புரட்சிகர சிந்தனை உள்ளவர்கள், அதுவும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், மார்க்சிய சிந்தனை உள்ளவர்கள் இந்த மண்ணில் வளரவே கூடாது என்று சனாதனிகள் நினைக்கிறார்கள். அப்படி நினைத்து திட்டமிட்டு அப்பட்டமான பொய் வழக்கை போட்டு அறிவுஜீவிகளாக தேடி 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 கைது செய்தார்கள். அதிலே ஒருவர் தான் ஃபாதர் ஸ்டேன் சுவாமி அவர்கள். அவர் பழங்குடி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும், இந்திய ஆசிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும், மோடி தலைமையிலான ஆளும் கும்பலுக்கு எதிராகவும் மக்கள் நலன்களை முன்னிறுத்துகிறார். அதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய சிந்தனைகள் இவர்களின் பார்வையில் இடதுசாரி சிந்தனையாக இருக்கிறது. இடதுசாரி சிந்தனையாக இருப்பவர்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அடிப்படையில் தான் தோழர்களே ஸ்டேன் சுவாமி அவர்கள் உட்பட 16 பேர் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள். இதுவரையில் ஒரு நாள் கூட அந்த என்ஐஏ என்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவர்களை விசாரிக்கவே இல்லை. கைது செய்யப்பட்டால் அவர்களை கஸ்டடிக்கு எடுத்து காவலில் வைத்து விசாரிப்பது என்பது ஒரு வழக்கம். ஆதாரம் இல்லை, உண்மையான வழக்கு இல்லை, மோடியை கொல்வதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை, ஸ்டேன்சாமி போன்றவர்கள் யாரும் மோடி அரசுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது தேசத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு எதிரான வகையில் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. அவர்களை நேர்மையான முறையிலே மக்களுக்கு தொண்டு செய்து அந்த சனாதனிகளை அம்பலப்படுத்தினார்கள் என்பது மட்டும்தான் மோடி அரசுக்கு பிடிக்கவில்லை, உறுத்துகிறது. இவருக்கு 84 வயது, ஆனந்த் டெல்டுமுடைய அவர்களுக்கு 71 வயது, அதேபோல ஹனிபாபு என்பவர் 70 வயதுக்கு மேலே உள்ளவர், இப்படி பல பேர் 60 வயதுக்கு மேலானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இப்படி அவர்கள் அறிவுஜீவிகளை வேட்டையாடுகிறார்கள், குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களை வேட்டையாடுகிறார்கள். சனாதன் சன்சாத் என்கிற ஒரு அமைப்பு, பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், கோவிந்த் பன்சாரே போன்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கே தேடி வைத்து பாய்ச்சால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் பார்ப்பனியத்தை தோலுரிக்கிறார்கள், சனாதனத்தை அம்பலப்படுத்துகிறார்கள், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கப்பரிவார்களின் போக்குகளை மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு பிடிக்காதது. யோசித்து பாருங்கள், அறிவுசீவிகள் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள்
இந்தியாவிலே வளரக்கூடாது, அவர்களின் கருத்து பரப்பக்கூடாது என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடிய மிக மோசமான ஒரு பயங்கரவாத அரசியல் தான் மோடியின் தலைமையிலான ஆர்எஸ்எஸ் கும்பலின் அரசியல். அதுதான் ஃபாசிசம். இந்த மோடி ஃபாசிசத்தை நாம் வேறொருத்தாக வேண்டும். அடுத்து இன்னும் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் வர இருக்கிறது. மீண்டும் மோடியின் தலைமையிலான அரசு இந்த மண்ணில் அமையவேயானால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. தோழர்களே, சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளையே நடத்த முடியாது. அவர்களுக்கு ஒட்டுமொத்தத்திலே செங்குடி பிடிக்கவில்லை, இடதுசாரி சிந்தனை பிடிக்கவில்லை. அவர்களை ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோதிகளாக காட்ட முயற்சிக்கிறார்கள். தலித்துகளையும் பழங்குடிகளையும் அரவணைக்க, அவர்களை இந்துக்களாக தங்களோடு இணைத்துக் கொள்ள நாடகம் ஆடுகிறார்கள். ஏராளமான தலித்துகளை உள்ளே வாங்கி அமைச்சர்களாக்கி அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு, தலித் பழங்குடி மக்களை நாங்கள் அனுசரிக்கிறோம் என்று காட்டி இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை ஈடுபடுகிறார்கள். இவர்களை தடுக்க, இவர்களை அரசியல் ரீதியாக வென்றெடுக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இந்திய அளவில் வழிகாட்டக்கூடிய வல்லமை, நீண்டநெடிய பாரம்பரியம் இடதுசாரி கட்சிகளுக்கு உண்டு. எனவே மதவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்காத கட்சிகள் இடதுசாரிகள். இந்து பாசிசத்தை ஒருபோதும் அனுமதிக்காத கட்சி, கடுமையாக மேற்கமாக எதிர்க்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளோடு மனப்பூர்வமாக இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம், தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறோம். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்வுகளுக்குள்ளாக நாம், அது வரட்டும், தேர்வு வரட்டும் என்று காத்திருக்காமல் உடனே ஸ்டேன்சாமி பிரச்சனைக்காக போராடுகிறோம் என்று தனித்தனியே போராடுவதை விட மோடியே பதவி விலகு என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்திய அளவில் நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். தோழர்களே, இடதுசாரிகள் அதற்கு வழிகாட்டட்டும். அந்த களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஊற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி மோடியே பதவி விலகு, உனக்கு ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்வதற்கு தகுதியே இல்லை என்பதை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பதிவு செய்து இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் அவசரமாக செல்ல வேண்டும் என்பதால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.